நமக்கு ஆப்பிள் அப்படின்னு சொன்னோம்னா ஒண்ணு சிவப்பு கலர்ல இருக்கும் இல்ல பச்சை கலர்ல பார்த்திருக்கோம். ஆனா கருப்பு கலர்ல இருக்க ஆப்பிள் பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிளாக் டைமண்ட் ஆப்பிள் ஹுவானியோ அப்படின்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆப்பிள் வகையாகும். இந்த ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா சீனா இருக்கு திபெத் மலைப்பகுதிகளில் தான் விளைவிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா அதிக உயரத்துல தான் வந்து வளரக்கூடிய தன்மை கொண்டது. இந்த ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஆப்பிள் வளர்றதுக்கு 2 வருஷங்கள் ஆகும் மரம் காய்க்கிறதுக்கு. ஆனா இந்த மரங்கள் காய்க்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 வருடங்கள் ஆகும். இந்த ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் டைமண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த ஆப்பிள் பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊதா நிறத்துல தான் இருக்குமா. தமிழ்ல இதை கருப்பு வைர ஆப்பிள்னு சொல்றாங்க. இந்த ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை ஊதா நிறத்திலையும் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்லயும் இருக்கும்னு சொல்றாங்க. நார்மல் ஆப்பிள் மாதிரி இது ஒரு டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேன் மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. அதனால இந்த ஒரு ஆப்பிள் ரொம்ப ரேட்டுக்கு விலை போகுதுன்னு சொல்றாங்க. இந்த ஒரு ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழம் மட்டுமே கிட்டத்தட்ட 500 ரூபாயில இருந்து 600 ரூபாய் வரைக்கும் போகுதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் இந்த ஆப்பிள் காய்த்து வரதுக்கு 8 வருஷம் ஆகுது அப்படின்ற காரணத்தினால இதை வந்து விளைவிக்கிறதுக்கு விவசாயிகள்ட்ட அப்போதைய ஆர்வம் இல்லைன்னு சொல்லப்படுது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு கத்திரிக்கையா மறக்காம கமெண்ட்